அத்தியாயம் 6 நான் யார் என்ற கேள்வி ஆன்மீக உலகத்துக்கு மட்டுமே சொந்தமானது. நம் வீட்டுக்கு புதிதாக ஒருவர் வருகிறார் என்றால் அவரை பார்த்து நீங்கள் யார் என்று கேட்போமாயின் அந்த கேள்வி அர்த்தமுள்ள கேள்வியாக இருக்கும். அப்படி கேட்கும் போதுதான் அவர் தன்னை பற்றி நமக்கு தெரிவிப்பார். அப்படி நீங்கள் யார் என்று அவரிடம் கேட்பதற்கு பதிலாக நாமே அவரிடம் நான் யார் என்று கேட்போமாயின் என்ன ஆகும்? ஏன் உங்களுக்கு என்ன ஆயிற்று என்று நம்மை மேலும் கீழுமாக பார்க்க ஆரம்பித்து விடுவார். நான் யார் என்ற கேள்வி நமக்கு நாமே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய கேள்வி. எதற்காக இப்படி ஒரு கேள்வியை நாம் நம்மிடமே கேட்டுக் கொள்ள வேண்டும்? அப்படி கேட்பதனால் என்ன லாபம்? கேட்டுக் கொள்ளாவிடில் என்ன இழப்பு? ரமண மகரிஷியிடம் அன்பர்கள் பலரும் கேள்விகள் கேட்கிறார்கள். தங்களுடைய பிரச்சனைகளை கூறி தீர்வு கேட்கிறார்கள். ரமணர் அவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு பதிலை தீர்வாக கொடுக்கிறார். நான் யார் என்று உனக்கு நீயே கேள்வி கேட்டு உன்னை நீயே புரிந்து கொள். அதுதான் தீர்வு. உன்னை நீ ஆன்மா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நீ ஆன்ம சாட்சாக்காரம் அடைய வேண்டும். அதுதான் உண்மையான தீர்வு. உன்னை நீ ஸ்தூலமான உடல் என்று கருதி கொண்டிருக்கிறாய். உன்னை நீ இப்படி உடலாக கருதும் வரை உனது உடலுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் உனக்கு ஏற்பட்ட பிரச்சனையாகவே தோன்றும். அல்லது உன்னை நீ உனது மனது என்று கருதி கொள்கிறாய். அப்படி உன்னை நீ உன் மனது என கருதும் வரை உன் மனதில் ஏற்படும் பிரச்சனைகள் எல்லாம் உனக்கு ஏற்படும் பிரச்சனைகளாகவே தோன்றும். ஆனால் உனது நிஜஸ்வரூபம் உடலோ மனமோ அல்ல. உனது நிஜஸ்வரூபம் ஆன்மஸ்வரூபம் ஆகும். ஆன்மாவுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. ஆன்மாவுக்கு இன்பமும் கிடையாது, துன்பமும் கிடையாது. நீ ஆன்மாதான் என்று அறிய வேண்டும். நீ ஆன்ம சாட்சாத்காரம் அடைய வேண்டும். உன்னை நீ ஆன்மா என்று அறிந்து கொள்வதுதான் உனது துன்பங்களிலிருந்து நீ விடுபடுவதாகும். இப்படி ரமணர் கூறிவிடுகிறார். இப்போது ஆன்மாவை அறிவது ஒன்றுதான் வழி. ஆனால் ஆன்மாவை எவ்வாறு அறிவது? நமக்கு உடல் இருப்பது நமக்கு தெரிகிறது, மனம் இயங்குவது நமக்கு தெரிகிறது. ஆனால் ஆன்மா என ஒன்று இருப்பது நமக்கு தெரிகிறதா? ஆன்மாவை எப்படித்தான் தெரிந்து கொள்வது? நான் ஒரு மரத்தை பார்க்கிறேன். கண்களின் மூலம் அதனை அறிகிறேன். ஒரு பறவை எழுப்பும் இசை போன்ற ஒலியை கேட்கிறேன். காதுகளின் மூலம் இதனை அறிகிறேன். இப்படி பொறிப்புலன்கள் மூலமாக நாம் பிறவற்றோடு தொடர்பு கொண்டு நாம் அறிகிறோம். இப்படி பொறிப்புலன்களின் மூலமாக ஆன்மாவை அறிய முடியுமா? பொறிப்புலன்கள் மூலமாக ஆன்மாவை அறிய முடியாது என்று ஆன்மாவை அறிமுகம் செய்து வைக்கும் சாஸ்திரங்களும் ஞானியரும் கூறிவிடுகின்றனர். நம் மனதில் எத்தனையோ அனுபவங்கள் ஏற்படுகின்றன. மகிழ்ச்சி ஏற்படுகிறது, பயம் ஏற்படுகிறது, வருத்தம் ஏற்படுகிறது. இவற்றையெல்லாம் நம் மனதின் மூலமாகவே அறிகின்றோம். இப்படி நம் மனதின் மூலமாக ஆன்மாவை உணர்ந்து அறிய முடியுமா? மனதின் மூலமாகவும் ஆன்மாவை அறிய முடியாது என்று கூறிவிடுகிறார்கள். நாம் எதையாவது அறிவதானால் நமது பொறிப்புலன்கள் மூலமாக அறிகிறோம், அல்லது நமது மனம் அல்லது அறிவின் மூலம் அறிகிறோம். இவற்றை தவிர நாம் அறிவதற்கு வேறு ஏதாவது கருவியாவது உபாயமாவது உள்ளதா? இவற்றை தவிர வேறு எவையுமே நம்மிடம் கிடையாது. நாம் எதையாவது அறிய வேண்டுமானால் இவற்றின் மூலமாக மட்டுமே அறிய முடியும். இவற்றின் மூலமாகவும் நாம் ஆன்மாவை அறிய முடியாத பட்சத்தில் பிறகு ஆன்மாவை எப்படித்தான் அறிவது? ஆன்மாவை நமக்கு அறிமுகம் செய்து வைத்த சாஸ்திரங்களிடமே இது பற்றி கேட்டால் அவை என்ன கூறும்? எனக்கு தெரியாது என்று கூறிவிடுமா? ஆன்மாவை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும், ஆன்மாவை எப்படி அறிந்திட வேண்டும் என்பதற்கும் சாஸ்திரங்கள் வழிமுறையை கூறுகின்றன. அப்படி என்ன கூறுகின்றன? எந்த தயக்கமும் இல்லாமல் சாஸ்திரங்கள் மிக தெளிவாக கூறுகின்றன. ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிந்து கொள், இப்படித்தான் சாஸ்திரங்கள் கூறுகின்றன.
ஆன்மாவினால்தான் ஆன்மாவை அறிந்து கொள்ள முடியும். இப்படி கூறிவிடுகின்றன. ஆன்மா என ஒன்று இருப்பதே தெரியாமல்தான் ஆன்மாவை எப்படி அறிவது என்று நாம் கேட்கிறோம். அது கூட நாம கேட்கவில்லை. நமது துக்கங்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் எப்படி விடுபடுவது என்று கேட்கும் போதுதான் அவர்களாக முன்வந்து சாஸ்திரங்களாக முன்வந்து நீ உன்னுடைய நிஜஸ்வரூபம் ஆன்மா என்பதை தெரிந்து கொண்டால் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று கூற நேர்ந்தது. சரி, ஆன்மாவை எப்படித்தான் அறிவது என்று அவர்களையே கேட்கும் போது அவர்கள் இப்படி கூறினால் அது சரியாகுமா? ஆன்மா என ஒன்று இருப்பதே தெரியாமல்தான் ஆன்மாவை எப்படி அறிவது என்று அவர்களை கேட்கிறோம். அவர்கள் இப்படி கூறிவிடுகிறார்கள். இப்போது நாம் என்ன செய்வது? ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிவது எவ்வாறு? நம் வீட்டில் உள்ள ஒருவர் வெளியே சென்றவர் வீடு திரும்பவில்லை. நாம் நமக்கு தெரிந்த இடங்களிலெல்லாம் தேடுகிறோம், கண்டுபிடிக்க முடியவில்லை. கடைசியாக காவல் நிலையம் சென்று புகார் செய்கிறோம். புகாரை வாங்கிக் கொண்ட காவல் அதிகாரி நம்மிடம் கேட்கிறார், காணாமல் போனவர் கடைசியாக எந்த ஊருக்கு போனார் என்று எவருக்காவது தெரியுமா? ஒரே ஒருவருக்கு மட்டும் தெரியும் என்று நாம் பதில் கொடுக்கிறோம். அதிகாரியும் ஆர்வமுடன் யார் அவர் என்று கேட்கிறார். அவர்தான் காணாமற் போனவர் என்று நாம் கூறுகிறோம். சாஸ்திரங்களின் கூற்றையும் நாம் இப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமா? சாஸ்திரங்கள் இப்படி விளையாட்டாக எதனையும் கூறுவதில்லை. சாஸ்திரங்களின் கூற்று அனைத்தும் பிரமாணங்களே. சாஸ்திரங்கள் என்னதான் கூற முற்படுகின்றன? ரமண மகரிஷியிடம் அன்பர் ஒருவர் விளக்கம் கேட்கிறார், நீங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வாகவும் ஆன்ம சாட்சாத்காரம் அடைவதையே கூறுகிறீர்கள். ஆன்ம சாட்சாத்காரம் என்றால் என்ன? சாட்சாத்காரமாக ஆன்மாவை அறிவது என்றால் என்ன? பிரத்யக்ஷ பாவமாக ஆன்மாவை அறிய வேண்டுமா? பிரத்யக்ஷ பாவமாக ஆன்மாவை அறிய முடியுமா? இப்படி அவர் விளக்கம் கேட்கிறார். அக்ஷம் என்பது இந்திரியங்களை புலன்களை குறிப்பிடுகின்றன. பிரத்யக்ஷமாக அறிவது என்பது நமது இந்திரியங்கள் மூலமாக புலன்களின் மூலமாக நேரடியாக அறிவதை குறிக்கிறது. அப்படி பிரத்யக்ஷ பாவமாக ஆன்மாவை அறிய முடியுமா என ஒருவர் கேட்கும் போது அவரது கேள்வி ரமணரை சிந்திக்க வைக்கிறது. பிரத்யக்ஷ பாவமாக ஆன்மாவை அறிய முடியாது. இந்திரியங்களாலும் புலன்களாலும் ஆன்மாவை அறிய முடியாது. ஆன்ம சாட்சாத்காரம் என்று உண்மையில் எதுவுமே கிடையாது. ஆன்ம சாட்சாத்காரம் ஆன்ம தரிசனம் என்பதெல்லாம் ஒரு வார்த்தைக்காக சொல்லப்பட்டவைதாம். உண்மையில் நாம் அடைய வேண்டியது ஆன்ம சாட்சாத்காரத்தை அல்ல, நாம் அடைய வேண்டியது அஞ்ஞான நாசமே. அஞ்ஞான நாசம்தான் ஆன்ம சாட்சாத்காரம் ஆன்ம தரிசனம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. இப்படி அவர் கூறிவிடுகிறார். இப்போது நான் யார் என்ற கேள்வியை எப்படி அணுகுவது? நான் யார் என்பதை உணர்ந்து அறிய வேண்டுமா அல்லது வேண்டாமா? ஆன்மா என ஒன்று இருக்கிறதா அல்லது இல்லையா? இப்படி ஒரு கதை கூறப்படுவதுண்டு. அக்காலத்தில் நடந்தது போல் விவரிக்கப்பட்டுள்ளது. ஒரு பயணி வெளிநாட்டுக்கு செல்கிறார். அங்கு ஒரு சத்திரத்தில் தங்குகிறார். அந்த சத்திரத்தில் அவரை போல் பலர் தங்கி இருக்கிறார்கள். ஆனால் அந்த பயணி மட்டும் தூங்காமல் விழித்துக் கொண்டிருக்கிறார். இவரை கவனித்த சத்திரத்தின் மேலாளர் இவரிடம் வந்து அக்கறையுடன் ஏன் தூங்கவில்லையா என விசாரிக்கிறார். அதற்கு அந்த பயணி வினோதமான ஒரு காரணத்தை கூறுகிறார். நான் சிறிய வயதாயிருந்த போது எனது பெற்றோருடன் ஒரு திருவிழாவுக்கு சென்றிருந்தேன். திருவிழா கூட்டத்தினுள் நான் தொலைந்து போய்விட்டேன். எனது பெற்றோரை கண்டுபிடிக்க மிகவும் சிரமப்பட்டு விட்டேன். எனது பெற்றோரும் என்னை கண்டுபிடிப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டு விட்டார்கள். அதிலிருந்து கூட்டத்தை கண்டாலே எனக்கு ஒருவித பயம் ஏற்பட்டுவிடும். இங்கும் பயணிகள் பலர் கூட்டமாக படுத்திருக்கிறார்கள். நானும் இந்த கூட்டத்தோடு படுத்து என்னை மறந்து தூங்கிவிட்டால் நான் மீண்டும் இந்த கூட்டத்தோடு கூட்டமாக தொலைந்து போய்விட மாட்டேனா? அதுதான் தூங்காமல் இவ்வாறு விழித்திருக்கிறேன். இப்படி அந்த பயணி தனது நிலையை விளக்குகிறார்.
அந்த பயணி கூட்டத்தோடு கூட்டமாக தொலைந்து போகாமல் இருக்க உதவி செய்வதாக கூறி சத்திரத்தின் மேலாளர் சிவப்பு வண்ணமுள்ள ரிப்பன் ஒன்றை அந்த பயணியின் காலில் கட்டுகிறார். இப்போது நீங்கள் தொலைந்து போகும் வாய்ப்பே கிடையாது. எந்த கூட்டத்தினுள் நீங்கள் தொலைந்து போனாலும் சரி இந்த ரிப்பனை வைத்து உங்களை நீங்களே அடையாளம் கண்டு கொள்ளலாம். அதனால் எந்த கூட்டத்தோடும் சேர்ந்து தைரியமாக நீங்கள் தூங்கலாம் என்று கூறி அவர் அந்த பயணிக்கு தைரியமூட்டுகிறார். அந்த பயணிக்கும் இது சரியாகவே பட்டது. அதனால் அவரும் தைரியமடைந்தவராக அந்த கூட்டத்தினரோடு படுத்து நிம்மதியாக தூங்கினார். அவர் நன்றாக தூங்கியதை உறுதிப்படுத்திக் கொண்ட சத்திர மேலாளர் அந்த பயணியின் காலில் கட்டியிருந்த ரிப்பனை அவிழ்த்து எடுத்து பக்கத்தில் படுத்திருந்த இன்னொரு பயணியின் காலில் கட்டிவிட்டார். அதிகாலையிலேயே விழித்து எழுந்து கொண்ட பயணி தனது காலை பார்த்தார். காலில் ரிப்பன் இல்லை. அது பக்கத்தில் படுத்திருந்த இன்னொரு பயணியின் காலில் கட்டப்பட்டிருந்தது. யோசனையில் ஈடுபட்டவாறு படுக்கையிலேயே உட்கார்ந்திருந்தார். அவர் யோசித்துக் கொண்டிருப்பதை பார்த்த சத்திர மேலாளர் அவரிடம் வந்தார். என்ன யோசனையில் ஆழ்ந்து விட்டீர்கள்? நீங்கள் மீண்டும் தொலைந்து போய் விட்டீர்களா? மேலாளர் கேட்டார். பயணி அமைதியுடன் பதில் கொடுத்தார். நான் தொலைந்து போகவில்லை. நான் பத்திரமாகவே இருக்கிறேன். தொலைந்து போய் விடுவேனோ என்று பயந்துதான் தூங்குவதற்கு பயந்து கொண்டிருந்தேன். நல்லவேளை நீங்கள் உதவிக்கு வந்தீர்கள். நீங்கள் வந்து சாமர்த்தியமாக காலில் ரிப்பனையும் கட்டிவிட்டீர்கள். ரிப்பனை வைத்து எந்த கூட்டத்திலும் என்னை அடையாளம் கண்டுவிட முடியும். ரிப்பனை காலில் கட்டியவாறு இதோ பக்கத்தில் படுத்து கிடப்பதுதான் நான் என்பது எனக்கு நன்றாக தெரிகிறது. யார் காலில் ரிப்பன் உள்ளதோ அவர்தான் நான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் தான் அது. உங்கள் உதவியால் தான் நான் கூட்டத்தினுள் தொலைந்து போகாமல் பார்த்துக் கொண்டேன். ஆனால் இன்னும் ஒரே ஒரு குழப்பம் மட்டுமே உள்ளது. என்ன குழப்பம் என மேலாளர் வினவினார். பயணி தனது குழப்பத்தை விளக்கினார். ரிப்பனோடு படுத்து கிடப்பதுதான் நான் என்பது எனக்கு நன்றாக புரிகிறது. அதில் எந்த குழப்பமும் இல்லை. ஆனால் ரிப்பன் எதுவும் இல்லாமல் நான் ஒருவன் இப்போது உங்களிடம் பேசிக் கொண்டு இருக்கிறேன் அல்லவா? அப்படி பேசிக் கொண்டிருக்கும் நான் யார்? இப்படித்தான் நாமும் ஒரு இக்கட்டில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய நிஜ சொரூபம் எது என்று கேட்டால் நம்முடைய நிஜ சொரூபம் ஆன்மா என்று கூறிவிடுகிறார்கள். ஆனால் அதனை நம்மால் அறிய முடியாது. ஆன்மாவால் தான் அறிய முடியும் என்றும் கூறிவிடுகிறார்கள். நம்மை எப்போதும் நாம் அறிந்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்படியானால் நம்மை நாமே அறிந்து கொண்டிருக்கும் நாம் யார்? நாம் இருப்பது நமக்கு பிரத்யக்ஷமாகவே தெரிகிறது. ஆனால் ஆன்மாவை இப்படி பிரத்யக்ஷ பாவமாக அறிய முடியாது என்று கூறிவிடுகிறார்கள். அப்படியானால் பிரத்யக்ஷ பாவமாக அறியப்படும் நாம் யார்? நான் யார்? நான் இருக்கிறேன் என்ற உணர்வு நமக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. நான் இருக்கிறேன் என்ற உணர்வு நம்மிடம் இல்லாத நேரம் ஏதாவது இருக்கிறதா? நாம் விழித்திருக்கும் போதெல்லாம் நான் என்னும் உணர்வு நமக்கு இருந்து கொண்டேதான் இருக்கிறது. நாம் தூங்கும் போது நான் இருக்கிறேன் என்ற உணர்வு நமக்கு இருக்கிறதா? தூங்கும் போது நான் இருக்கிறேன் என்ற உணர்வு நமக்கு இருப்பதில்லை. நாம் தூங்கும் போது நமக்கு கனவு வந்தால் நான் இருக்கிறேன் என்ற உணர்வு நம்முடைய கனவின் போது உள்ளதா? நான் இருக்கிறேன் என்ற உணர்வு நாம் கனவு காணும் போதும் இருக்கிறது. கனவற்ற தூக்கத்தின் போது நாம் தெரிந்து கொள்ளும் வகையில் நான் இருக்கிறேன் என்ற உணர்வு நமக்கு இருப்பதில்லை. நாம் எந்த நினைவுகளும் இல்லாமல் தியானத்தில் சமாதியில் ஆழ்ந்திருக்கும் போதும் நான் இருக்கிறேன் என்ற உணர்வு நமக்கு இருப்பதில்லை. எப்போதெல்லாம் நினைவுகள் தாட் நம்மிடம் செயல்படுகிறதோ அப்போதெல்லாம் நான் இருக்கிறேன் என்ற உணர்வு நம்மிடம் உள்ளது. நாம் விழித்திருக்கும் நிலையில் நமக்கு சிந்தனை என்னும் இயக்கம் இருக்கிறது. நாம் கனவு காணும் போது நினைவு சிந்தனை என்னும் இயக்கம் இருக்கிறது. நாம் தூங்கும் போது நமக்கு ஏற்படும் சிந்தனைக்கு பெயர்தான் கனவு. நாம் தூங்கினாலும் சரி விழித்திருந்தாலும் சரி அங்கு
நினைவு சிந்தனை இருக்க வேண்டும். அப்படி சிந்தனை இருக்கும் பட்சத்தில் நான் இருக்கிறேன் என்ற உணர்வு இருக்கும். சிந்தனை எதுவும் இல்லாத பட்சத்தில் நாம் விழித்திருந்தாலும் சரி தூங்கினாலும் சரி அங்கு நான் இருக்கிறேன் என்ற உணர்வு இருக்காது. சிந்தனை இருக்கும் போதெல்லாம் நான் இருக்கிறேன் என்ற உணர்வு இருக்கும். நினைவுகள் எவையும் இல்லாத போது நான் இருக்கிறேன் என்ற உணர்வும் இல்லாமல் போய்விடும். நமது நினைவுதான் நான் இருக்கிறேன் என்ற உணர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது. நமது நினைவே நான் எனும் உணர்வு ஆகும். நான் என்பது ஒரு நினைவே. நமது நினைவு சிந்தனை தாட் என்பது என்ன? அது எப்படி இயங்குகிறது? நம்முடைய அனுபவங்கள் அனைத்தும் நினைவு குறிப்புகளாக மெமரியாக நம் மனதில் இடம்பெற்றுள்ளன. அந்த நினைவிலிருந்து ஏற்படும் விருத்திகளை நினைவு அல்லது சிந்தனை என்று கூறுகிறோம். நம்முடைய நினைவின் மூலமாகத்தான் நாம் ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்கிறோம், விளங்கிக் கொள்கிறோம். நாம் சாலையில் நடந்து செல்லும் போது ஒரு சப்தம் கேட்கிறது. நமது நினைவுகளின் உதவியுடன் நாம் கேட்ட சப்தம் ஒரு வாகனத்தினுடையது என்று புரிந்து கொள்கிறோம். நமது நினைவுதான் நமது அறிவாக செயல்பட்டு ஒவ்வொன்றையும் விளக்கி காட்டுகிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயரையும் தன்மையையும் கொடுத்து விளக்கி காட்டுகிறது. மனிதரை மனிதர் என்றும், மரத்தை மரம் என்றும், மிருகத்தை மிருகம் என்றும் பிரித்து வகைப்படுத்தி விளக்கி காட்டுகிறது. ஒரு கரும்பலகை இருப்பதாக வைத்துக் கொள்வோம். அதில் கருப்பு மையினால் ஏதாவது எழுதினால் அது தெரியுமா? கரும்பலகையும் கருப்பு, எழுத்தும் கருப்பு. இப்படி இருந்தால் எழுத்துக்களை படித்து புரிந்து கொள்ள முடியாது. அந்த கரும்பலகையில் வெள்ளை சாக்பீஸால் எழுதுகிறோம், அது தெளிவாக தெரியுமா? நிச்சயம் தெளிவாக தெரியும். கரும்பலகையில் இருந்து எழுத்தை வேறுபடுத்தி பார்க்க முடிந்தால்தான் எழுத்துக்கள் தெளிவாக தெரிகின்றன. ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக பிரித்து அடையாளப்படுத்துவதன் மூலமே ஒவ்வொன்றையும் தனிப்பட்டு புரிந்து கொள்ள முடியும். மரத்தை மரம் என்றும், மலரை மலர் என்றும் புரிந்து கொள்வதை போல் நம்மை நான் என்று புரிந்து கொள்கிறோம். மரத்தை பார்த்து மரத்தை மட்டுமே புரிந்து கொள்கிறோம், அதை மலரோடு சேர்ந்து புரிந்து கொள்வதில்லை. மலரை தனியாகவும் மரத்தை தனியாகவும் தனித்தனியே புரிந்து கொள்கிறோம். ஆனால் இந்த நான் மட்டும் எல்லா பொருளோடும் இணைந்து கிடக்கின்றது. அதென்ன இணைப்பு? நாம் நமது தாயை பார்க்கிறோம். நாம் நமது தாயை பார்த்து தாய் என்று புரிந்து கொண்ட அந்த சமயத்தில் நாம் அந்த தாயினுடைய மகன் அல்லது மகளாக தொடர்பு படுத்தி நம்மையும் புரிந்து கொள்கிறோம். நம்முடைய குழந்தையை பார்த்து புரிந்து கொள்ளும் அதே வேளையில் நாம் நம்மை அந்த குழந்தையின் தாய் அல்லது தந்தையாக தொடர்பு படுத்தி இணைத்து புரிந்து கொள்கிறோம். நாம் பார்க்கும் அல்லது தொடர்பு கொள்ளும் ஒவ்வொரு பொருளையும் காணப்படும் பொருளாக பார்க்கிறோம். அப்படி அவற்றை காணப்படும் பொருளாக பார்க்கும் போதெல்லாம் நம்மை அந்த பொருளை காண்பவனாக விளங்கிக் கொள்கிறோம். நமக்கு ஏற்படும் நினைவு தாட் என்னும் அம்சத்தின் எந்த ஒரு பகுதியை எடுத்து பார்த்தாலும் அதில் காண்பவனாகிய நாம் இருப்போம், காணப்படும் பொருளாகிய பொருளும் இருக்கும். நாம் ஒரு மரத்தை பார்க்கும் போது காணப்படும் பொருளாகிய மரமும் இருக்கும், காண்பவனாகிய மரத்தை பார்ப்பவன் என்ற நான் என்னும் அம்சமும் இருக்கும். காணப்படும் பொருள் வெளிப்படையாக தெரியும், காண்பவனாகிய நான் இருக்கும். ஆனால் காணப்படும் பொருளின் அளவுக்கு காண்பவனாகிய நான் பிரதானமாக தெரியாது. பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுக்கு அவர்களுடைய பாடங்களுக்கு தேர்வு வைக்கப்பட்டு அவற்றுக்கு மதிப்பெண்கள் கொடுப்பதுண்டு. கணித பாடத்தில் மதிப்பெண் 90, அறிவியல் பாடத்தில் மதிப்பெண் 80, சரித்திரம் பாடத்தில் மதிப்பெண் 70. இப்படி மதிப்பெண் கொடுக்கப்பட்டிருக்கும். 90, 80, 70 மதிப்பெண் என்பது அவற்றை மட்டும் குறிப்பதில்லை. 90 என்பது 100க்கு 90, 80 என்பது 100க்கு 80, 70 என்பது 100க்கு 70 என
நூறு என்னும் ஒரு அடிப்படை எண்ணையும் குறிக்கிறது. இப்படித்தான் நாம் எந்த பொருளை பார்த்தாலும் அந்த பொருளை பார்ப்பவன் என்னும் ஒரு அடிப்படை உணர்வையும் ஏற்படுத்துகிறது. இந்த அடிப்படை உணர்வுதான் காண்பவனாகிய நான். காணப்படும் பொருட்கள் அனைத்தும் காண்பவன் என்னும் அடிப்படை உணர்வுடன் சேர்ந்தே தோற்றமளிக்கின்றன. காண்பவன் இல்லாத காணப்படும் பொருள் இல்லை. காணப்படும் பொருள் வெளிப்படையாக தெரிகிறது. காண்பவன் அடிப்படை உணர்வாக தெரிகிறோம். இப்படி பிரித்து பார்த்தால்தான் நாம் செயல்படவே முடியும். உணவு மேஜையில் உணவு பரிமாறப்பட்டுள்ளது. நாம் வேறு, உணவு வேறு என உணவை நாம் பிரித்து பார்த்தால்தான் நாம் உணவோடு தொடர்பு கொண்டு உணவை உண்ண முடியும். நம்மையும் உணவையும் பிரித்து பார்க்க முடியாவிட்டால் நாம் உணவோடு தொடர்பு கொண்டு உணவை உண்ண முடியாது. நம்மையும் நாம் தொடர்பு கொள்ளும் பொருட்களையும் பிரித்து பார்த்தால்தான் நாம் பொருட்களோடு தொடர்பு கொண்டு நாம் செய்ய வேண்டிய செயல்களை முறையாக செய்ய முடியும். ஒருவரை நீங்கள் உங்களது நண்பராக பார்க்கிறீர்கள். அவரை நான் எனக்கு வேண்டாதவராக பார்க்கிறேன். உங்களுக்கு அவர் நண்பர், எனக்கு அவர் விரோதி. நீங்கள் அவரை நண்பராக பார்க்கும் அதே வேளையில் உங்களை நீங்கள் நட்புடன் கூடிய ஒருவராக எடுத்துக் கொள்கிறீர்கள். அதே நேரம் அவரை விரோதியாக பார்க்கும் நான் என்னை விரோதத்துடன் கூடிய ஒருவராக எடுத்துக் கொள்கிறேன். நாம் உலகத்து செயல்களில் ஈடுபடுவதற்கு இவ்வாறு பிரித்து பார்ப்பது அவசியமாகின்றது. ஒருவர் என்னை ஏமாற்றி என்னிடமிருந்து பணத்தை பெற்று சென்று விட்டார். அவரை நான் மீண்டும் பார்க்கும் போதெல்லாம் என்னை ஏமாற்றிய ஒருவராகத்தான் அவரை பார்க்கிறேன். என்னை ஏமாற்றியவராக அவரை பார்க்கும் போதெல்லாம் அவரிடம் ஏமாற்றப்பட்டவராக என்னை நான் எடுத்துக் கொள்கிறேன். இப்படி பார்க்கலாமா? இப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும். அவரையும் நம்மையும் வேறுபடுத்தி பார்ப்பதன் மூலமே அவரிடம் நாம் எந்த வகையான உறவை வைத்துக் கொள்வது என்று முடிவு செய்ய முடியும். அதன் மூலம் மீண்டும் அவரிடம் நாம் ஏமாறாமல் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும். அவரிடம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள முடியும். இப்படி நம்மையும் நாம் தொடர்பு கொள்ளும் நபர்களையும் பிரித்து பார்த்து புரிந்து கொள்வதன் மூலமே நாம் நமது அன்றாட செயல்களில் ஈடுபட முடியும். நமது நினைவு என்பது ஸ்டில் போட்டோ போல், அசையா சித்திரம் போல் நிலை கொண்டிருப்பதில்லை. அது அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருக்கிறது. அது கணந்தோறும் புதிது புதிதாக வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு ஊதுவத்தியில் வெளிவரும் புகையானது கணந்தோறும் புதிது புதிதாக வந்து கொண்டிருப்பதை போல் நமக்கு ஏற்படும் நினைவுகளும் கணந்தோறும் புதிது புதிதாக வந்து கொண்டே இருக்கின்றன. நமக்கு ஏற்படும் நினைவு ஒவ்வொன்றிலும் காணப்படும் பொருள் மற்றும் காண்பவன் என இரண்டு பகுதிகள் இருப்பதை பார்த்தோம். காண்பவனாகிய நாம் ஒரு பகுதியாக அதில் இடம்பெற்றுள்ளோம். நாம் எதை பார்க்கிறோமோ அந்த பொருளும் அதில் ஒரு பகுதியாக இடம்பெற்றுள்ளது. அந்த இரண்டு பகுதிகளும் சேர்ந்ததுதான் ஒரு சிந்தனை அல்லது தாட். நான் ஒரு மரத்தை பார்க்கிறேன் என்றால் மரத்தை பார்க்கும் நான் ஒரு பகுதி, என்னால் பார்க்கப்படும் மரம் இன்னொரு பகுதி. இந்த இரண்டு பகுதிகளில் எது முதலாவதாக வந்த பகுதி, எது இரண்டாவதாக வந்த பகுதி? எனது நினைவில் நான் என்னும் அனுபவம் முதலில் ஏற்படுகிறதா அல்லது மரத்தை பார்க்கிறோம் என்ற அனுபவம் முதலில் ஏற்படுகிறதா? உண்மையில் நான் என்ற எந்த தனி அனுபவமும் கிடையாது. மரத்தை பார்த்தல் என்ற தனி அனுபவமும் கிடையாது. மரத்தை பார்க்கிறேன் என இரண்டும் சேர்ந்த ஒரே ஒரு அனுபவம் தான் ஏற்படுகிறது. ஆனால் எப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறோம் என்றால் நான் என்ன ஓர் உணர்வு நிரந்தரமாக இருப்பது போலவும் அது மரம், மனிதன், மிருகம் என ஒவ்வொன்றாக பார்த்து புரிந்து கொண்டிருப்பது போலவும் நாம் எண்ணிக்கொள்கிறோம். உண்மையில் நான் என தனித்து எதுவும் கிடையாது. அது ஏதாவது ஓர் அனுபவத்தோடு சேர்ந்த அனுபவிப்பவனாக மட்டுமே உள்ளது. நான் என தனிப்பட்ட நிலையில் ஏதோ ஓர் அனுபவம் இருப்பது போல் நமக்கு தோன்றினாலும் அது வெறும் தோற்றமே. அப்படி ஒன்று இல்லவே இல்லை. அனுபவிப்பவன் என்ற அனுபவம் மட்டுமே உள்ளது. ஒவ்வொரு கணமும் ஏதாவது ஓர் அனுபவம் இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால்
அனுபவிப்பவன் என்ற உணர்வும் இருந்து கொண்டே இருக்கிறது. அனுபவிப்பவனை சார்ந்து பொருள் இருக்கிறதா அல்லது பொருளை சார்ந்து அனுபவிப்பவன் இருக்கிறானா? அனுபவிப்பவனை சார்ந்து பொருள் இருப்பதானால் அனுபவிப்பவன் எப்போதும் மாறுதல் எதுவும் இல்லாமல் ஒரே தன்மையிலேயே இருப்பான். ஆனால் அவன் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கிறான். மலரை பார்க்கும் ஒருவன் அடுத்த கணத்தில் மரத்தை பார்க்கும் ஒருவனாக மாறிவிடுகிறான். பார்க்கப்படும் பொருளுக்கு தகுந்த பார்ப்பவனாக மாறிவிடுகிறான். காணப்படும் பொருளுக்கு ஏற்ற காண்பவனாக மாறிவிடுகிறான். அனுபவிக்கும் பொருளுக்கு ஏற்ற அனுபவிப்பவனாக மாறிவிடுகிறான். அனுபவிக்கப்படும் பொருளையும் அனுபவிப்பவனையும் பிரித்து பார்த்தோமாயின் பொருளின் அம்சமாகத்தான் பொருட்படுத்துபவன் பிரதிபலிக்கிறான். அனுபவத்தின் அம்சமாகத்தான் அனுபவிப்பவன் பிரதிபலிக்கின்றான். இலக்கண மரபுப்படி தன்மை சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் பர்சன் நான், அதன் பிறகு முன்னிலை ஆப்ஜெக்ட் செகண்ட் பர்சன் நீ, அதற்கும் பிறகு படர்க்கை ஆப்ஜெக்ட் தேர்ட் பர்சன் அது அவை ஆகியவை ஏற்படும். ஆனால் நடைமுறை அனுபவத்தின்படி முன்னிலையும் படர்க்கையுமான ஆப்ஜெக்ட் தான் பொருள்தான் முதல்நிலை அனுபவமாக உள்ளது. அதை அனுபவிப்பதாக தோன்றும் அனுபவிப்பவன் இரண்டாம் நிலை அனுபவமாக உள்ளது. பொருள்தான் பொருள்படுத்துபவனுக்கு காரணமாக உள்ளது. அனுபவம்தான் அனுபவிப்பவனுக்கு காரணமாக உள்ளது. ஆப்ஜெக்ட் தான் சப்ஜெக்டை ஏற்படுத்துகிறது. பொருள்தான் பொருள்படுத்துபவனை உருவாக்குகிறது. ஒரு மரத்தையோ மலரையோ நாம் அறிந்து கொண்டிருக்கும் போது மரத்தை அறிபவனாகவோ மலரை அறிபவனாகவோ நம்முடைய அனுபவம் உள்ளது. நாம் அப்படி மரத்தையோ அல்லது மலரையோ அறியாமல் நம்மை மட்டுமே நம்மை நாமே அறிந்து கொண்டிருப்பதாக வைத்துக் கொள்வோம். இப்போது அறியப்படும் பொருள் எது? அறிபவன் யார்? நம்மை நாமே அறிந்தாலும் சரி, எதை அறிந்தாலும் சரி, நாம் அறிவது அனைத்தும் அனுபவமே. அனுபவத்தை மட்டுமே நம்மால் அறிய முடியும். நாம் ஒரு மரத்தை அறிந்தாலும் சரி அல்லது நம்மை அறிந்தாலும் சரி, நாம் எதை அறிந்தாலும் அது அனுபவமே. அனுபவத்தால் ஏற்படுபவன் அனுபவிப்பவன். நான் என நம்மை அறிந்தாலும் அதுவும் அனுபவிப்பவனே. அனுபவிப்பவனின் அம்சமாகவே நான் எனும் உணர்வும் வெளிப்படுகிறது. இவை அனைத்தும் நம் நினைவின் இயக்கமே, நமது தாட்டின் இயக்கமே. நாம் சாலையில் நடந்து செல்கிறோம். சாலையின் குறுக்கு வசத்தில் கடந்து செல்ல வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்படுகிறது. ஆனால் சாலையில் வாகனங்கள் பல ஓடிக்கொண்டிருக்கின்றன. நம்மையும் வாகனங்களையும் நாம் பிரித்து பார்த்தால் மட்டுமே நம்மால் சாலையை கடந்து செல்ல முடியும். இதே அணுகுமுறையை நாம் நமக்கு எதிராகவும் திருப்பி விடுவதால் தான் நமக்கு மனோரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டு விடுகின்றன. நமக்கு எதிராக என்றால் அது என்ன செயல்பாடு? நம் மனதில் எத்தனையோ விதமான உணர்ச்சிகள் அனுபவம் ஆகின்றன. மகிழ்ச்சி ஏற்படுகிறது, வருத்தம் ஏற்படுகிறது, பயம் ஏற்படுகிறது, கோபம் ஏற்படுகிறது. இப்படி எத்தனையோ விதமான உணர்ச்சிகள் நமக்கு ஏற்படுகின்றன. இந்த அனுபவங்களும் ஒரு அனுபவிப்பவனை உள்ளடக்கியே அமைந்திருக்கிறது. மகிழ்ச்சி அடைபவன், வருத்தப்படுபவன், பயப்படுபவன், கோபப்படுபவன் என்ற அனுபவிப்பவனும் அங்கே அமைந்திருக்கின்றான். சாலையில் நடக்கும் நாம் எதிரே வரும் வாகனத்துக்காக விலக வேண்டியது அவசியம். இங்கே நாம் வேறு வாகனம் வேறு என பிரித்து பார்த்து செயல்படுவதுதான் சரியானது. இதுபோல் நான் எனது பயத்திலிருந்தும் துக்கத்திலிருந்தும் விலகிவிட வேண்டும் என நினைப்பது சரியா? நான் ஒரு வாகனத்தை பார்த்து வாகனம் என புரிந்து கொள்வதும் அதற்கு நாம் விலகி வழிவிட வேண்டும் என புரிந்து கொள்வதும் நம் மனதின் உள்ளேதான் ஏற்படுகின்றது. நமது நினைவுகளின் மூலமாகத்தான் ஏற்படுகின்றது. இவ்வாறு புரிந்து கொள்வது நம் மனதின் உள்ளே நிகழ்ந்த போதிலும் நாம் உடலால் வாகனத்துக்கு ஒதுங்கி வழிவிடுகிறோம். வாகனத்துக்கு ஒதுங்குவதாக மனதளவில் கற்பனை செய்தால் மட்டும் போதாது. உடலாலும் ஒதுங்க வேண்டும், செயலால் ஒதுங்க வேண்டும், செயலால் சரி செய்ய வேண்டும். நாம் மிகவும் விரும்பிய பொருள் அழிந்து போய்விட்டது. அதை திரும்ப பெற முடியாது. அது சம்பந்தமாக நமக்கு எந்த செயலும் கிடையாது. ஆனால் நம் மனதில் மட்டும்
அது சம்பந்தமான ஒரு துயரம் மட்டும் இருந்து கொண்டே உள்ளது. இந்த துயரம் நமது மன அனுபவமாக உள்ளது. இந்த துயரத்திலிருந்து நாம் விடுபட எண்ணுகிறோம். துயரமும் மனதில்தான் உள்ளது. துயரத்திலிருந்து விடுபட வேண்டும் எனும் எண்ணமும் மனதில்தான் முயல்மோவாயின் உள்ளது. வாகனத்தையும் மனதுதான் காட்டியது. வாகனத்திலிருந்து விடுபட வேண்டும் எனும் எண்ணமும் மனதில்தான் உள்ளது. அந்த எண்ணத்தை பயன்படுத்தி மனது காட்டிய வாகனத்துக்கு நமது உடலால் வழிவிட்டு விலகினோம். இங்கு துயரத்தையும் மனதுதான் காட்டுகிறது. துயரத்திலிருந்து விலக வேண்டும் என்ற எண்ணமும் மனதில்தான் உள்ளது. துயரத்திலிருந்து விலக வேண்டும் எனும் எண்ணத்தை பயன்படுத்தி நாம் என்ன செய்வது? வாகனத்திலிருந்து நாம் விலக வேண்டும் என்பது நம் மனதால் விலகி இருப்பது அன்று, அது உடலால் விலகி இருப்பது. ஆனால் துயரத்திலிருந்து நாம் விலக வேண்டும் என்பது உடலால் விலகி இருப்பது அன்று. மனதே மனதிலிருந்து விலக வேண்டும் என்பதையே இது குறிக்கின்றது. மனதே துக்கத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்பதையே இது குறிக்கின்றது. துக்கம் என்பது துக்கப்படுபவன் என்ற அனுபவமாகவே உணரப்படுகிறது. பயம் என்பது பயப்படுபவன் என்ற அனுபவமாகவே உணரப்படுகிறது. உண்மையில் துக்கம் வேறு, துக்கப்படுபவன் வேறு கிடையாது. பயம் வேறு, பயப்படுபவன் வேறு கிடையாது. இரண்டும் ஒன்றே. ஆனால் நாம் இரண்டையும் வேறு வேறாக கருதிவிடுகிறோம். எனக்கு துக்கம் ஏற்பட்டுள்ளது, எனக்கு பயம் ஏற்பட்டுள்ளது என அதை இரண்டாக பிரித்து பொருள்படுத்தி விடுகிறோம். விளைவு, துக்கத்திலிருந்து விடுபடவும் பயத்திலிருந்து விடுபடவும் போராடி விடுகிறோம். அகத்தை பொறுத்த அளவில் அனுபவம், அனுபவிப்பவன் என்ற பிரிவே கிடையாது. அனுபவத்திலிருந்து அனுபவிப்பவன் விடுபட நினைக்கும் போதுதான் பிரிவும் போராட்டமும் இருப்பது போன்ற தோற்றமும் ஏற்பட்டு விடுகின்றது. சாலையில் நாம் ஒரு வாகனத்தை ஓட்டிச் செல்கிறோம். எதிரே ஒரு வாகனம் வருகிறது. நாம் அந்த வாகனத்துக்கு வழிவிட வேண்டும். அந்த வாகனம் நம் வாகனத்துக்கு வழிவிட வேண்டும். நாம் ஒருவருக்கொருவர் வழிவிட்டு விலகாவிட்டால் என்ன ஆகும்? இரண்டு வாகனங்களும் ஒன்றை ஒன்று மறித்துக் கொண்டு நின்றுவிடும். செயல்கள் தடுக்கப்பட்டு முடங்கி போய்விடும். போக்குவரத்தே ஸ்தம்பித்து போய்விடும். இதனால் நமக்கும் மற்றவர்களுக்கும் துன்பம். இதுபோல் துக்கப்படுபவன் துக்கத்திலிருந்து விலகாமல் இருந்துவிட்டால் என்ன ஆகும்? பயப்படுபவன் பயத்திலிருந்து விலகி விடுபடாமல் இருந்துவிட்டால் என்ன ஆகும்? மனம் முடங்கி போய்விடுமா? புறத்தில் இருக்கும் பொருள் வேறு, மனதில் இருக்கும் உருவம் வேறு. புறத்தில் இருப்பவை அனைத்தும் நிஜம், அகத்தில் உள்ளவை அனைத்தும் நிழல். நிஜத்துக்கு நிஜம் ஒதுங்கி வழிவிட வேண்டும். நிழலுக்கு நிழல் ஒதுங்கி வழிவிட தேவையில்லை. நிழல்கள் அனைத்தும் இருப்பற்றவை, தோன்றி மறையக்கூடியவை. நினைவுகளும் நினைவுகளால் உருவாக்கப்பட்ட உணர்ச்சிகளும் வெறும் நிழல்களே. மேஜையில் ஒரு பொருளை வைத்தோமானால் அது அங்கேயேதான் இருக்கும். அதுபோல் நமக்கு ஏற்பட்ட உணர்ச்சிகளும் நினைவுகளும் அங்கேயே இருந்து விடுமா? அவை அனைத்தும் தாமாக மறைந்துவிடும். அவை எப்படி தோன்றினவோ அப்படியே மறைந்தும் போய்விடும். நம்மிடம் தோன்றும் நினைவுகளும் உணர்ச்சிகளும் மறைவதற்கு எவ்வளவு காலம் தேவைப்படும்? நம்மிடம் ஏற்படும் நினைவுகளும் உணர்ச்சிகளும் மறைந்திட சில நாட்கள் தேவைப்படுமா? சில மணி நேரங்கள் தேவைப்படுமா? அல்லது சில நிமிடங்களே போதுமா? அல்லது சில வினாடிகளிலேயே மறைந்து விடுமா? நமது நினைவு, நமது உணர்ச்சி இவற்றின் ஆயுள் எவ்வளவு காலம்? நாட்களா, மணியா, நிமிடங்களா, அல்லது வினாடிகளா? இதனை ஆய்வு செய்த விஞ்ஞானிகள் என்ன கூறுகிறார்கள் தெரியுமா? ஒரு வினாடிக்கு 60 நினைவு ஏற்படுவதாக கூறுகிறார்கள். ஒரு வினாடிக்கு 60 உணர்ச்சிகள் ஏற்படுவதாக கூறுகிறார்கள். அவை அடுக்கடுக்காக வருவதால் ஒரே நினைவு தொடர்ந்து இருப்பது போன்றும் ஒரே உணர்ச்சி தொடர்ந்து நீடித்திருப்பது போன்றும் தோற்றமளிக்கின்றன. மன உணர்ச்சிகள் யாவும் தாமாக தம்மை விடுவித்துக் கொள்கின்றன. நான் எனது துயரத்திலிருந்து விடுபட வேண்டும், நான் எனது பயத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற நிலையே அங்கு கிடையாது. எந்த நினைவும் எந்த உணர்ச்சியும் கன நேரத்துக்கு மேல் நீடித்திருப்பதில்லை.
அவற்றை சீரமைக்க நாம் எதையோ செய்து விடுவதால் மட்டுமே அவை புதுப்பிக்கப்பட்டு விடுகின்றன. அனுபவம், அனுபவிப்பவன் என்ற அம்சங்கள் யாவும் கணநேர தோற்றங்களே ஆகும். ஆனால் நாம் அவற்றை நமது நினைவு குறிப்புகளோடு நமது மெமரியோடு இணைத்து பார்ப்பதன் மூலமாகவே அனுபவிப்பவன் எனும் நான் தொடர்ந்து நீடித்திருப்பது போன்றும் அந்த அனுபவிப்பவனுக்கு இன்பம் துன்பம் போன்ற பல அனுபவங்கள் வந்து செல்வது போன்றும் ஒரு மயக்க உணர்வு நமக்கு ஏற்படுகிறது. உண்மையில் தற்காலிகமாக வந்து செல்லும் நினைவுகளால் உருவாக்கப்பட்ட நான் எனும் அம்சமும் தற்காலிகமானதே. நமது நினைவுகள் எப்படி கணந்தோறும் புதிது புதிதாக ஏற்படுகின்றனவோ அப்படியே நமது நான் என்னும் உணர்வும் கணந்தோறும் புதிது புதிதாக வந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மெழுகுவர்த்தியின் சுடர் தொடர்ந்து ஒரே சுடராக இருப்பது போல் தோன்றுகிறது. ஆனால் அந்த சுடரானது கணந்தோறும் புதிதானது. ஒரு மின் விளக்கின் ஒளி அசைவற்று பிரகாசிப்பது போல் தோன்றுகிறது. ஆனால் வினாடி ஒன்றுக்கு 100க்கும் மேற்பட்ட ஃபிளிக்கரிங் மாற்றம் அதில் இருப்பதாக ஆய்வு செய்துள்ளார்கள். அகத்தை பொறுத்த வரையில் நான் என ஓர் அம்சம் நிரந்தரமாக எதுவுமே கிடையாது. அனுபவங்கள் எப்படி தற்காலிகமானதோ அப்படி அனுபவத்தால் ஏற்பட்ட அனுபவிப்பவனும் தற்காலிகமானவனே. அனுபவிப்பவன் என்பவன் ஒரு நபரல்ல, அது ஓர் அனுபவமே. அனுபவமே அனுபவிப்பவன் போல தோன்றுகின்றது. அனுபவம் மட்டுமே இருந்து கொண்டிருக்கிறது. அனுபவிப்பவன் என்று எவரும் கிடையாது. இப்படி தற்காலிகமாக தோன்றி மறைந்து செல்லும் அனுபவங்களுக்கு ஆதாரமான உணர்வு நிலை ஆன்மா என கூறப்படும் ஆதாரமான அம்சம். அப்படி ஒரு ஆதார உணர்வு உள்ளதா? அப்படி ஒரு உணர்வு நிலை உள்ளதா? அதைத்தான் ஆன்மா என்று கூறுகிறார்களா? அதைத்தான் உண்மையான நான் என்று கூறுகிறார்களா? நாம் எத்தனையோ நபர்களோடு தொடர்பு கொள்கிறோம், எத்தனையோ பொருட்களோடு தொடர்பு கொள்கிறோம். அப்படி நாம் தொடர்பு கொள்ளும் அனைத்திலும் எது உண்மையானது? மற்ற எல்லாவற்றிலும் இதுதான் மிகவும் உண்மையானது என்று கூறத்தகுந்த வகையில் எது உண்மையாக உள்ளது? யானையை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், சினிமாவிலும் பார்த்துள்ளோம். ஆனால் நேரில் பார்க்கவில்லை. ஒரு நாள் யானையை நேரில் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. யானையை நேரில் பார்க்கும் போதுதான் அது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. யானையை பார்த்துவிட்டு நாம் வீட்டுக்கு வந்து விடுகிறோம். இப்போது யானை இல்லாமல் போய்விடுகிறது. நம் கண்களுக்கு யானை தெரிவதில்லை. ஒரு சுவையான பழத்தை பற்றி கேள்விப்படுகிறோம். அந்த பழத்தை நாமே நேரடியாக சுவைக்கும் போதுதான் அந்த பழம் உண்மையாகிறது, அதன் சுவை உண்மையாகிறது. ஆனால் சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த சுவையும் மறைந்து விடுகிறது. நமது புலன்களின் மூலம் உணர்ந்து அறியப்படுபவை மட்டுமே நமக்கு நிதர்சனமான உண்மையாக தெரிகின்றன. நாம் புலன்களால் அனுபவித்து அறியும் போதுதான் உண்மையாக அறிகிறோம் என்ற உணர்வு நமக்கு ஏற்படுகிறது. நாம் நமது கைகளால் நெருப்பை தொடுகிறோம், கையில் உஷ்ணம் தாக்குகிறது, வெப்பத்தை உணர்கிறோம். நாம் கைகளால் ஐஸ் கட்டியை தொடுகிறோம், குளிர் நம் கையை தாக்குகிறது, நாம் குளிரை உணர்கிறோம். வெப்ப உணர்வு நெருப்பில் உள்ளதா அல்லது நம் கைகளில் உள்ளதா? குளிர் உணர்வு ஐஸ் கட்டியில் உள்ளதா அல்லது நம் கைகளில் உள்ளதா? நெருப்புக்கு வெப்பத்தை கொடுக்கத்தான் தெரியுமே தவிர அதை உணரத் தெரியாது. ஐஸ் கட்டிக்கு குளிரை கொடுக்கத்தான் தெரியுமே தவிர குளிரை உணரத் தெரியாது. வெப்பத்தையும் குளிரையும் உணர்வது நமது கைகள் மட்டுமே. நம் கைகள் வெப்பத்தையும் காட்டுகிறது, குளிரையும் காட்டுகிறது. நமது கைகளின் தன்மை வெப்பமா அல்லது குளிரா? அதை வெப்பம் என்றும் கூறிவிட முடியாது, குளிர் என்றும் கூறிவிட முடியாது. ஆனால் குளிரும் வெப்பமும் நமது கைகளில் தான் வெளிப்படுகின்றன, கைகளில் தான் உணரப்படுகின்றன. நம் கைகளில் இயற்கையான நிலை ஒரு அறியும் தன்மையாக உள்ளது, ஒரு உணரும் தன்மையாக உள்ளது. அந்த உணரும் தன்மைதான் அனைத்துக்கும் ஆதாரமாக உள்ளது. அந்த உணரும் தன்மைதான் நாம் அறிந்து கொண்டிருக்கும் அனைத்திலும்
எல்லாவற்றையும் காட்டிலும் உண்மையாக ஒன்றாக உள்ளது. அனைத்து உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தி காட்டுகிறது. அந்த உணரும் தன்மையை பிரக்ஞை என்று கூறுகிறார்கள். அந்த உணரும் தன்மை எப்படி இருக்கிறது? அதன் இயல்பு என்ன? நமக்கு உடல் இருப்பது அனைவருக்கும் தெரியும். இந்த உடல் உணர்வோடு உள்ளதா அல்லது உணர்வற்று உள்ளதா? இப்படி ஒரு கேள்வியை கேட்டால் அதற்கு என்ன பதில் சொல்வோம்? நமக்கு ஒரு நாள் திடீரென காய்ச்சல் ஃபீவர் ஏற்படுவதாக வைத்துக் கொள்வோம். உடலெங்கும் அனலாக குதிக்கிறது. காய்ச்சலின் வேகத்தால் உடலெங்கும் வலியும் தெரிகிறது. இப்போது நாம் நமது மொத்த உடலையும் வெப்பமாகவும் வலியாகவும் உணர்கிறோம். நாம் ஏதோ மருந்து எடுத்துக் கொள்கிறோம். நமது காய்ச்சல் மறைந்து விடுகிறது. உடலில் உள்ள அனலான வெப்பமும் வலியும் மறைந்து விடுகின்றன. இப்போது நம் உடல் இருப்பது நமக்கு தெரியுமா? நம் உடல் உணர்வோடுதான் உள்ளதா? நம் உடல் இருப்பதுதான் தெரிகிறதே, நம் உடல் உணர்வோடு இருப்பதுதான் தெரிகிறதே என்று கூட நாம் கூறலாம். நமக்கு எத்தனையோ உள்ளுறுப்புகள் இருக்கின்றன. அவை இயங்கிக் கொண்டும் இருக்கின்றன. அவை இருப்பதையும் இயங்குவதையும் நம்மால் உணர முடிகிறதா? சரி, உள்ளுறுப்புகளை கூட விட்டுவிடுவோம். வெளிப்படையாக தெரியும் கை கால்களை எடுத்துக் கொள்வோம். நமது கைகளில் 10 விரல்கள் உள்ளன. கால்களில் 10 விரல்கள் உள்ளன. அவை அனைத்தும் உணர்வோடுதான் உள்ளன. இந்த விரல்கள் அனைத்தையும் ஒன்றன்பின் ஒன்றாக வரிசையாக நம்மால் உணர முடியுமா? முயன்று பாருங்கள். எவராலுமே உணர முடியாது. ஏன்? நம் உடல் உணர்வோடுதான் இருக்கிறது, ஆனால் இருப்பது தெரியாமல் இருக்கிறது. நம் பிரக்ஞையின் இயல்பு இதுதான். உணர்வின் இயல்பு அதுதான். அது ஏதாவது ஒரு உணர்ச்சியாக வெளிப்படும் போதுதான் அதனை நாம் அறிய முடியும். நம் உடலில் ஏதாவது ஒரு பகுதியை லேசாக நாம் தட்டினோம் என்றால் அப்படி தட்டியதால் ஏற்பட்ட வெளிப்பாட்டை மட்டுமே அறிய முடியும். வெளிப்பட்ட உணர்ச்சியை மட்டும்தான் அறிய முடியும். வெளிப்பாட்டுக்கு காரணமான உணர்வு நிலையை அறிய முடியாது. நாம் நமது விரல் நுனியை அறிய நினைத்தாலும் கூட அதில் நம் மனதை குவித்து ஏதாவது ஒரு சலனத்தை ஏற்படுத்தினால் மட்டுமே நமது விரல் நுனியையே அறிய முடியும். நமது உணர்வு நிலைதான், அவேர்னஸ் தான், பிரக்ஞை தான் உணர்ச்சியாகவே வெளிப்படுகின்றது. உணர்வை, அவேர்னஸை நாம் உணர முடியாது. ஆனால் அதனால் வெளிப்பட்ட உணர்ச்சியை, கான்சியஸ்னஸை நம்மால் உணர முடியும். வெளிப்பாட்டை மட்டும்தான் உணர முடியுமே தவிர வெளிப்பாடுகளுக்கு காரணமான உணர்வு நிலையை எவராலுமே உணர முடியாது. இந்த உணர்வு நிலைதான் நம் உடலின் மூலம் உடல் உணர்ச்சியாகவும் மனதின் மூலம் மன உணர்ச்சியாகவும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. வெளிப்பட்ட உணர்ச்சிகளை மட்டுமே நம்மால் அறிய முடியும். அதற்கு ஆதாரமான உணர்வு நிலையை அறிய முடியுமா? உணர்வு நிலைக்கு தன்னை அறிய வேண்டிய அவசியம் என்ன வந்தது? நம்முடைய ஆதாரமான நிலை உணர்வு நிலையாக இருந்த போதிலும் நம் செயல்பாடுகள் அனைத்தும் வெளிப்பட்ட உணர்ச்சிகளின் வடிவிலேயே அமைந்துள்ளன. நான் என்று நம்மை நாமே கூறிக்கொண்டாலும் சரி அல்லது உணர்ந்து கொண்டாலும் சரி, அதுவும் இந்த வெளிப்பட்ட உணர்ச்சிகளின் வரிசையில்தான் வருகிறதே தவிர அது எல்லா வெளிப்பாடுகளுக்கும் காரணமான உணர்வு நிலை அன்று. அந்த ஆதாரமான உணர்வு தனக்கென பிரத்யேகமாக எந்த ஒன்றையும் வெளிப்படுத்தி காட்டுவதில்லை. நான் என்று கூட அது தன்னைத்தான் விவரித்துக் கொள்வதில்லை. நமது ஞான முகாமில் கலந்து கொண்ட அன்பர் ஒருவர் ஒரு கேள்வி கேட்டார். இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் போது மனம் மிகவும் ரம்யமாகி விடுகிறது, மிகவும் லேசாகி விடுகிறது. ஆனால் வீட்டுக்கு திரும்பினாலோ மனம் பழையபடி சிக்கலாகி விடுகிறது. வேண்டாத உணர்ச்சிகள் எல்லாம் வெளியாகி விடுகிறது. மனம் மிகவும் பாரமாகி விடுகிறது, கொதிப்படைந்து விடுகிறது. ஏன் இப்படி இருக்கிறது? அந்த ரம்யமான உணர்வு தொடர்ந்து இருக்க வேண்டாமா? அந்த ரம்யமான உணர்ச்சியை பெறும் வகையில் எப்போதும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தங்கி இருப்பதும் சாத்தியமில்லை. இங்கு நான் இந்த பிரச்சனையை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்?
அவர் இப்படி தனது நிலையை தனது அனுபவங்களோடு இணைத்து விளக்கினார். நாம் இங்கு என்ன செய்ய வேண்டும்? நல்ல உணர்ச்சிகளையே வெளிப்படுத்தும் நல்ல சூழ்நிலையிலேயே நாம் தொடர்ந்து தங்கி இருக்க வேண்டுமா? நம் வீட்டு வரவேற்பு அறையில் ஒரு பெரிய நிலை கண்ணாடி உள்ளது. வரவேற்பு அறையில் யார் நுழைந்தாலும் அவரது உருவத்தை அந்த கண்ணாடி அப்படியே பிரதிபலித்து காட்டும். இவர் இந்த வீட்டிற்கு உரிமையாளர். அதனால் அவர் உருவத்தை மட்டும் அழகாகவும் தெளிவாகவும் காட்டுவேன். இவரை தவிர எவர் வந்தாலும் அவர்களது உருவத்தை இவ்வாறு காட்ட மாட்டேன் என்று அந்த நிலை கண்ணாடி கூறுவதில்லை. நிலை கண்ணாடியானது தன் முன்னால் எதிர்படும் அத்தனை உருவங்களையும் அப்படியே பிரதிபலித்து காட்டிவிடும். அதுதான் அந்த கண்ணாடியின் இயல்பு. அப்படி பிரதிபலித்து காட்டாவிட்டால் அது சரியான கண்ணாடி அன்று. இதுபோல்தான் நம் மனதும். நாம் என்ன சூழ்நிலையில் இருக்கிறோமோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற உணர்வு ஏற்படுவதுதான் சரியானதாகும். ஒருவர் நம் மீது கோபம் கொண்டு நம்மை திட்டிக் கொண்டிருக்கிறார் என வைத்துக் கொள்வோம். அந்நிலையில் நமக்கும் என்ன விதமான உணர்ச்சிகள் வெளிப்படும்? அந்நிலையில் நமக்கும் அவர் மீது வெறுப்போ வருத்தமோ அல்லது கோபமோ தான் வெளிப்படும். ஒருவர் நாம் அவருக்கு செய்த உதவிக்காக நம்மை போற்றி நன்றி பாராட்டுகிறார். அந்நிலையில் நமக்கு என்ன உணர்ச்சி வெளிப்படும்? நமக்கு அவர் மீது அன்போ அல்லது மகிழ்ச்சியோ தான் வெளிப்படும். நல்ல விதமான சூழ்நிலையில் நல்ல விதமான உணர்ச்சிகளும் நமக்கு பிடிக்காத சூழ்நிலையில் நமக்கு பிடிக்காத உணர்ச்சிகளும் ஏற்படுவதுதான் இயற்கையானது. அதில் விதிவிலக்கு கூறுவது இயற்கைக்கு முரணானது. துன்பம் ஏற்படும் போதெல்லாம் நான் மகிழ்ச்சியோடு சிரித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று கூறுவது இயற்கைக்கு விரோதமானது. ஒருவர் தன்னுடைய கஷ்டத்தை நம்மிடம் கூறி கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தால் நாம் என்ன செய்வோம்? நாம் அவரிடம் நமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவோமா? எல்லா உணர்வுகளும் இயற்கையானதே. ஒரு கண்ணாடி எப்படி தனக்கு முன்னால் தோன்றும் காட்சிகளை அப்படியே பிரதிபலிக்கின்றதோ அப்படியே நம் மனதும் அது எதிர்கொள்ளும் இன்ப துன்ப நிகழ்ச்சிகளையும் இன்ப துன்பமாகவே பிரதிபலித்து காட்டுகின்றது. இதுதான் மனதின் இயற்கை. அசுத்தமான காட்சியை பிரதிபலித்து காட்டுவதால் கண்ணாடி அசுத்தமடைந்து விடுமா? துக்ககரமான காட்சிகளை பிரதிபலித்து காட்டுவதால் மனதும் மாசடைந்து விடுவதில்லை. பிறகு எங்குதான் பிரச்சினைக்கான அம்சம் உள்ளது? பிரதிபலிப்பில் குற்றமில்லை என்றால் கண்ணாடியில் குற்றமில்லை. இருப்பதை அப்படியே காட்டுகிறது. இதில் குற்றமில்லை என்றால் கண்ணாடியில் குற்றமில்லை என்றால் பின் எங்குதான் குற்றம் உள்ளது? பிரதிபலிப்பதை நாம் பிரச்சனையாக கருதுவதில்லை. பிரதிபலித்த உணர்ச்சிகள் தான் நமக்கு பிரச்சனைகளாக தெரிகின்றன. சில உணர்ச்சிகள் நமக்கு பிடித்தமாக இருக்கின்றன. சில உணர்ச்சிகள் நமக்கு பிடித்தமில்லாமல் இருக்கின்றன. சில உணர்ச்சிகள் நீடித்திருந்தால் நல்லது என நினைக்கிறோம். சில உணர்ச்சிகள் நம்மை விட்டு உடனடியாக போய்விட வேண்டும் என எண்ணுகிறோம். இப்படி நாம் விரும்புவது கண்ணாடியின் பிரதிபலிக்கும் தன்மை சம்பந்தப்பட்டதா அல்லது பிரதிபலித்துள்ள காட்சிகள் சம்பந்தப்பட்டதா? மோசமான காட்சிகளை பிரதிபலிக்கவே கூடாது என்று கண்ணாடியின் பிரதிபலிப்பு தன்மையை நாம் சீரமைக்க விரும்பவில்லை. நம்முடைய உணர்ச்சிகளை நிர்வாகம் செய்வது சம்பந்தமான விருப்பங்கள் எல்லாம் பிரதிபலிக்கும் நிழற்காட்சி சம்பந்தப்பட்டது. பிரச்சனை பிரதிபலிப்பில் இல்லை. பிரச்சனை பிரதிபலிக்கும் காட்சிகளில் தான் உள்ளது. பிரதிபலிக்கும் காட்சிகள் எவ்வாறு அமைய வேண்டும்? ஒரு கண்ணாடியின் முன்பு நீங்கள் நிற்கிறீர்கள். உங்களது உருவம் கண்ணாடியில் பிரதிபலிக்கிறது. நீங்கள் அங்கிருந்து போனதும் உங்கள் நண்பர் கண்ணாடியின் முன் வருகிறார். இப்போது அவரது உருவம் கண்ணாடியில் பிரதிபலிக்கிறது. முதலில் பிரதிபலித்த உங்களது உருவம் என்ன ஆயிற்று? கண்ணாடியானது புதிது புதிதாக பிரதிபலிப்பதற்கு அதில் பிரதிபலிக்கும் உருவங்களும் ஒத்துழைக்கின்றன. எந்த பிரதிபலிப்பு உருவங்களும் நான் இங்கிருந்து போக மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிப்பதில்லை. கண்ணாடியின் முன்னால் நாம் நிற்கும் போது தெரியும் நம் உருவமானது நாம் அங்கிருந்து நகர்ந்து செல்லவும் அதுவும் அங்கிருந்து நகர்ந்து விட வேண்டும். அதுதான் சரியானது, அதுதான் இயற்கையானது.
நாம் சில உணர்ச்சிகளை தக்க வைப்பதற்கும் சில உணர்ச்சிகளை அப்புறப்படுத்தவும் போராடும் போது நம் உணர்ச்சிகளின் எல்லைக்குள் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு விடுகின்றன. கண்ணாடியில் தெரியும் எனது உருவத்தை அப்புறப்படுத்த முயற்சி செய்து கொண்டு கண்ணாடியின் முன்னேயே நான் நின்று விடுவேனானால் எனது உருவமும் கண்ணாடிக்குள்ளேயே தங்கிவிடும். கண்ணாடியிலிருந்து நகர்ந்து செல்லும் நாம் நம்முடைய உருவத்தையும் கூட்டி செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உருவத்தை அப்புறப்படுத்தும் வேலை எதுவும் கிடையாது. இல்லை, உருவத்தை அப்புறப்படுத்தும் வேலை எனக்கு இருக்கிறது. உருவம் நகரும் வரை நான் இங்கிருந்து நகரமாட்டேன் என்று நாம் நமக்கொரு வேலையை கற்பித்துக் கொண்டோமே ஆனால் அது உருவத்தை அப்புறப்படுத்துவது ஆகாது. அது உருவம் அங்கே நீடித்திருப்பதற்கு உதவி செய்வதே ஆகும். நம் உணர்ச்சிகளை சீரமைக்கும் பொறுப்புகள் எவற்றையும் சுமக்காதிருக்கும் பட்சத்தில் அனைத்து உணர்வுகளும் தாமாகவே மறைந்து விடுகின்றன. கண்ணாடியில் எந்த உருவங்களும் தங்கி இருக்காமல் மறைவது போல் நம் மனதில் தோன்றும் உணர்ச்சிகளும் தங்கி இருக்காமல் மறைந்து சென்றிடுவதுதான் சரியானது, இயற்கையானது. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எதுவுமே செய்ய தேவையில்லை என்பதை புரிந்து கொள்வது மட்டும் போதும். நாம் நிலை கண்ணாடியின் முன்னால் நின்று தலைவாரி கொள்கிறோம். நமது உருவம் நிலை கண்ணாடியில் அப்படியே பிரதிபலிக்கிறது. கண்ணாடிக்கு வெளியே நாம் இருக்கிறோம். கண்ணாடிக்கு உள்ளே நம்முடைய உருவம் உள்ளது. இதில் நான் யார், இதில் நீங்கள் யார்? நான் என்பது ஒரு நிழலா அல்லது அது வெளியே நிற்கும் நிஜமா? இவற்றுள் நான் என்பது எது? கண்ணாடிக்குள் தெரியும் நிழல் உருவம்தான் நம் கண்களுக்கு தெரிகிறதே தவிர கண்ணாடிக்கு வெளியே இருக்கும் நம்முடைய நிஜம் நம் கண்களுக்கு தெரிவதில்லை. நான் இருப்பதை நான் அறிகிறேன் என்றால் நம்மை அறியப்படும் பொருளாக அறிந்து கொண்டிருக்கிறேன் என்றுதான் பொருள். அறியப்படும் நான் என்பது ஒரு நிழல் உருவமே, நினைவுகளால் உருவாக்கப்பட்ட நிழலே. கண்ணாடிக்குள் தெரிவதுதான் நான். நான் என்பது கண்ணாடிக்குள் தெரியும் நிழல் உருவம் மட்டுமே. அதற்கு காரணமான அம்சம் கண்ணாடிக்கு வெளியே இருக்கலாம், ஆனால் கண்ணாடிக்குள் தெரிவதை மட்டுமே நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். கண்ணாடிக்குள் தெரியும் நான் என்னும் நிழல் உருவத்தை கண்ணாடிக்குள்ளிருந்து மீட்டு எடுக்க வேண்டுமா? அந்த நான் என்பதுதான் முக்தி அடைய வேண்டுமா? உண்மையில் நிழல்கள் அனைத்தும் விடுதலையோடுதான் இருக்கின்றன. பொருளை பிடித்து வைக்கலாம், நிழலை பிடித்து வைக்க முடியுமா? நான் என்பது ஒரு நிழல் அம்சம் என புரிந்து கொள்வது மட்டும் போதும். அந்நிலையில் அது சம்பந்தமாக நம்முடைய முயற்சிகள் எவையும் தேவையில்லை என்பதும் புரிந்துவிடும். ஒரு வீட்டை நாம் விலை கொடுத்து வாங்குவோம். வீட்டுக்கான விலையை கொடுத்து வீட்டின் புகைப்படத்தை வாங்குவோமா? நான் என்பதை ஒரு நிழல் என்று புரிந்து கொள்வதே நம்மை புரிந்து கொள்வதாகும். நம்முடைய உணர்ச்சிகள் என்னும் நிழல் கணந்தோறும் புத்தம் புதிதாக இருக்கின்றன, பிரவாகமாக இருக்கின்றன, விடுதலையோடு இருக்கின்றன.